அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. அடுத்தவரிடமிருந்து மறந்தும் நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக தானமாக வாங்கவே கூடாது. அப்படி நம்ம வாங்கணுன்னா நமது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரித்திர நிலைமை வந்து ஏற்பட்டுவிடும். அதனால் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்களாக இருந்தாலும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், அக்கப்பக்கமாக இருந்தாலும், இல்லை உறவுகளுக்குள்ளாகவும் பார்த்திங்கன்னா இந்த பொருளை யார் தானமாக கொடுத்தாலும் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. இதனால் நம்ம பணம் வந்து நம்ம விட்டு போக நம்ம நினைப்போம் இல்லையா. நம்ம உரிமை செயலியை நல்லா தான் வருமானம் வருது, நல்லா தான் போயிட்டு, திடீர்னே நமக்கு வந்து பண கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு நினைப்போம். நம்ம அறியாமலே நாம் செய்த ஒரு சில சின்ன பிழையால் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஏற்படும். அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இந்த பொருள் நம்ம யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுங்க. அதால் நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும், அவங்க கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க. அது என்னென்ன பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படி ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய நல்ல வீடியோங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான, நமக்கு வந்து சில விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வராங்க. முதலில் வந்து இரும்பு தொடர்பான பொருட்களை வந்து யார் தானமாக கொடுத்தாலும் நம்ம வாங்கவே கூடாது. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு தரித்திரத்தை மட்டும் இல்லை, சனியின் ஆதிக்கம் வந்து, இப்போ இரும்புனாவே பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோட ஆதிக்கம் வந்து இரும்பில் அதிகம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த இரும்பு தொடர்பான பொருட்கள் யாருன்னா உங்களுக்கு தானமாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. இதனால் நம்ம வீட்டுக்கு சனீஸ்வரனுடைய பாதிப்பு வந்து அதிகமாகிடும். அதாவது தானமாக நம்ம வாங்கிட்டு வரும்போது காசு கொடுத்து வாங்கலாம். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடையில் போய் இரும்பு பொருள் வந்து நம்ம தேவை வீட்டுக்கு வாங்குகிறோன்னா வாங்கலாம். ஆனால் அடுத்தவர்களின் கையால் கொடுத்தால் அதை நம்ம வாங்கவே கூடாது. சும்மா தான் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில பேர் வீடு காலி பண்ணிட்டு போவாங்க, அப்போ தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அவங்க யூஸ் பண்ண தோசைக்கல் இருக்கும், அப்போ கல் இருந்தாங்க, இது வேஸ்ட்டாக தான் போகுது, நாங்கள் போகிறோம், ஊரோட போகிறோம், வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இல்லை இரும்பு தொடர்பான வேறு ஏதாவது அறியாமல், இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருட்கள் வந்து கொடுத்தாங்கன்னா சரி காலி பண்ணிட்டு போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கவே கூடாது. கடை இதமாதிரி நிறைய பொருட்கள், இரும்பு தொடர்பான பொருட்கள் எது கொடுத்தாலுமே வாங்காதீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது முக்கியமாக ஒன்று, சர்க்கரை. சர்க்கரை வந்து யார் தானமாக கொடுத்தாலும் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுப்பாங்க, சர்க்கரை வெல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தானமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க பரிகாரம், ஸோ அதனால் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தானமாக வாங்கவே கூடாது. இது வந்து நம்ம பணவரவை வந்து தடுத்து விடும். பணம் வருது இல்லையா, நம்ம பணவரவு வந்து தடை செய்கிறது வந்து நம்ம தானமாக சர்க்கரை வாங்குறதும் ஒரு காரணம். ஸோ வந்து சப்போஸ் பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு கிளாஸ் சர்க்கரை கொடுங்கன்னு வாங்கியிருப்பீங்க, அப்புறம் திரும்பி கொடுக்கலான்னு நினைப்பீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. அது மாதிரிலாம் இருக்காதிங்க. எப்பவுமே ஒருத்தங்கிட்ட சர்க்கரை நீங்கள் வாங்குறீங்கன்னா உடனே கொடுத்துருங்க, பதிலுக்கு பதில் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் வந்து செல்வ நிலையாக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கத்தி, கூர்மையான ஆயுதங்கள், கத்தி இதெல்லாம் வந்து கடப்பாறை, அப்போ இந்த மம்முட்டி சொல்லுவாங்க, அதுமாதிரி கூர்மையான ஆயுதங்கள்லாம் அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கவே கூடாது. பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் கொடுக்குறாங்க, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது வச்சுக்கோங்க, பரவாயில்லைங்க என்கிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க. இதனால் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரித்திரம் தான் ஏற்படும், வறுமை நிலை ஏற்படும், செல்வமும் குறையும். நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும், மாற்றங்கள் தெரியும், ஏதோ நடக்குது, நமக்கு ஏதோ ஒரு தடையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இதுதான் காரணம். ஸோ அதனால் யார் கூர்மையான ஆயுதங்கள் கொடுத்தாலும் வாங்காதீங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா திருமணத்தை கூட, அந்த திருமணம் நடக்கும்போது கல்யாண பெண்ணுக்கு வந்து தாய் வீட்டிலேருந்து கூர்மையான ஆயுதங்கள் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அறியாமனை கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கத்தியை தயவு செஞ்சு யாருமே இனமாக கொடுத்தா வாங்காதீங்க, நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய், சமையல் எண்ணெயாகவும் இருக்கலாம், தேங்காய் எண்ணெயாகவும் இருக்கலாம், எந்த எண்ணெயாகவும் இருக்கலாம், இந்த எண்ணெயை வந்து தானமாக நம்ம வாங்கிட்டே வரக்கூடாது. இப்போ சில பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போவாங்க, குறிப்பாக அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்கவே கூடாது. அதேமாரி யாருக்கிட்டே இருந்துமே எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க, நம்ம தானமாக வாங்கக்கூடாது. அப்படியே நம்ம வாங்கினாலும் அவங்க கையில் ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும், அமௌண்ட் கொடுத்துட்டு தான் வாங்கணும். அந்தமாரி எண்ணெய் சில பேர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தானமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்களே சாங்கியம் ஏதாவது செய்ய சொல்லி கொடுக்க சொல்லுவாங்க, தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு வந்தோம்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அந்த தரித்திரம் வந்து நமக்கு வந்துடும், அந்த கஷ்டம் நஷ்டம் கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் எண்ணெய் யார் கொடுத்தாலும் தானமாக வாங்கவே வாங்காதீங்க.
அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கசப்பு மிகுந்த பொருட்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகக்காய், சுண்டக்காய் இதெல்லாம் வந்து கசப்பு மிகுந்த பொருட்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யார் தானமாக கொடுத்தாலும் நம்ம வாங்கவும் கூடாது. ஏன்னா வந்து ஒரு சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாகக்காய் கொடி வச்சுருப்பாங்க, செடி வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியும் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, அப்போ கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது வந்து நமக்குள்ளே இருக்க உறவும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது. நல்லா க்ளோஸாக இருந்தால் கூட இதெல்லாம் வாங்கும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் கிராமப்புறத்தில் நம்பப்படுகிற ஒன்று. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தாய் வீட்டிலேருந்து இந்த கசப்பு மிகுந்த பொருட்கள் அங்கே இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. அது உறவுகள் வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரங்கள் தானமாக கொடுத்தா வாங்கக்கூடாதுங்க. இதே இதுவும் அப்படி தான். பார்த்தீங்கன்னா இப்போது யாருன்னா நமக்கு தானமாக கொடுத்தாலும் சில்வர் பாத்திரங்கள் வாங்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பாத்திரம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுத்தாங்க, அந்த பாத்திரம் வந்து நம்மக்கிட்ட இருக்கோ, நம்ம மறந்துடுவோம், அவங்களும் மறந்துடுவாங்க. அந்தமாரி தயவு செஞ்சு அடுத்த ஒரு வீட்டு பாத்திரத்தை வீட்டில் வச்சுருக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண கஷ்டத்தை வந்து உருவாக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சுருப்போம். இந்தமாரி தேவையில்லாமல் நாமளே வந்து அக்கம் பக்கம் அவங்க வீட்டு பாத்திரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை வந்து நமக்கு நம்மளும் அதுமாரி கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டு நம்ம வாங்கிடணும். அதுமாரி அவங்க வீட்டு பாத்திரம் நம்ம வீட்டில் இருந்தாலும் உடனே நாம் அதை கொடுத்துடணும். நம்ம எதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், குழம்பு கொடுக்கலாம், இப்போ ஏதாவது பரிமாறிப்போம் இல்லையா, நம்ம அதுமாரி பரிமாறிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாத்திரம் அவங்க பாத்திரம் நம்ம வீட்டில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உடனே வாஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கும் வந்து சேர்ந்துடும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் அவங்க வசதியாக இருக்கிறாங்க. அவங்க வசதியாக இருந்தாலும் ஒரு சில கர்மாக்கள் இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு சில கர்மாக்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே மனிதராக பிறந்தா பார்த்தீங்கன்னா அவங்க கர்மாக்கள் இருக்கும் தான், நம்மளும் சரி அவங்களுக்கும் சரி. ஸோ அவங்க வீட்டு பாத்திரம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த கர்மாக்கள் நம்மையும் தாக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து அடுத்தவங்க வீட்டு பாத்திரம் நம்ம வீட்டில் இருக்குன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதனால் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக மாட்டோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்க்கரை என்பது வந்து சர்க்கரையின் ஆதிக்கம் நிறைந்த பொருளுங்க. அந்த பொருளை அடுத்தவங்க இனமாக கொடுக்குறாங்கன்னு நம்ம வாங்கவே கூடாது. அந்தமாரி இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தால் இனிமேல் நான் சொன்ன இந்த பொருட்கள் யார் உங்களுக்கு கொடுத்தாலும் தயவு செய்து வாங்கவே வாங்காதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ நல்ல நல்ல வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன்.